குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 31ஆம் திகதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 239.52 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 607.90 புள்ளிகள். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் புறப்படுவதற்கும் வருவதற்கும் நிபந்தனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகளுக்கான நிபந்தனைகள் குவைத் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் அறிவித்துள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் குவைத்தின் ராவலர் ஸ்தலத்தில் முகவரியில் பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், வைரஸ் நிலைமை இருப்பதனால் அனைத்து குடிமக்களும் பயணத்தில் சுகாதார காப்பீடு வைத்திருக்க வேண்டும். குடிமக்கள் குவைத் டிராவல் ஸ்தலத்தில் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். செல்லும் நாடுகளில் உங்களுக்கு PCR நெகட்டிவ் சான்றிதழ் தேவைப்பட்டால் அதை உங்களுடன் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். நாட்டுக்கு வருபவர்களுக்கு நிபந்தனைகள். அப்ளிகேஷனில் பதிவு செய்ய வேண்டும், 96 மணி நேரத்துக்குள்ளே எடுத்த நோய் தொற்று நெகட்டிவ் சான்றிதழ் எடுத்திருத்தல் வேண்டும். நாட்டுக்கு வந்தவுடன் அவர்கள் 14 நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்தல் இருப்பது கட்டாயம் ஆகும். குவைத்தில் பணிப்பெண் மரணம், பெண்மணிக்கு மரண தண்டனை நீதிமன்றம் தீர்ப்பு. குவைத்தில் பணிப்பெண்ணை ஸ்பான்சர் அவரது வீட்டில் வைத்து அடித்து கடுமையாக சித்திரவு செய்து கொலை செய்த குற்றச்சில் குவைத் பெண்மணிக்கு மரண தண்டனையும் தூக்கு தண்டனையும் அவரது கணவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்திருக்கின்றது கிரிமினல் நீதிமன்றம். கொலை செய்யப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளப்பெண் ஜின்னின் வயது 26 தனது முதலாளியின் வீட்டில் கடந்த டிசம்பர் மாதம் கொல்லப்பட்டார். இந்த தீர்ப்புக்கு தொடர்பான குவைத் அரசு குவைத்தில் உள்ள பிலிப்பைன்ஸ் தூதரகம் பிலிப்பைன்ஸ் அரசுக்கு நன்றிகள் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த கொலை தொடர்பான செய்தி அந்த நேரத்தில் உலகளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. பிலிப்பைன்ஸ் தூதரகத்தின் வழக்கறிஞர் தீர்ப்பு நியாயமானது என்றார். பல நாட்களாக பாதிக்கப்பட்டவரை கடுமையாக தாக்கியதாகவும் பின்னர் அந்த பெண்ணை தனது அறையில் வைத்து இறக்கும் வரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் சிகிச்சை அளிப்பதை தடுத்தனர் என்றும் கடுமையான சட்டமுறைகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டதன் அடிப்படையில் இந்த தீர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. குவைத்தில் பிரச்சினையில் உள்ள இந்தியர்களுக்கு இலவச ஆலோசனை தூதரகம் ஏற்பாடு. குவைத்தில் வேலைக்கு வந்து பல பிரச்சினைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கும் இந்தியர்களுக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்க குவைத் இந்திய தூதரகம் முயற்சி செய்து சட்ட ஆலோசனைகளையும் அவர்களின் தொடர்பு எண்களையும் அறிவித்திருக்கின்றது. தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய தூதரக வளாகத்தில் சட்ட உதவி மையம் நிறுவப்பட்டதை தூதரகம் மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் சட்ட ஆலோசனை பெற விரும்புவோர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 10 மணி தொடக்கம் 12 மணிக்கு இடையில் சட்ட உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம். காலை 10 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை வருகின்ற 2ஆம் திகதி முதல் சட்ட உதவி மைய சேவைகள் துவங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இலவச சட்ட ஆலோசனைகளை பெற விரும்புவோர் தூதரகம் மின்னஞ்சலில் தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று தூதரகம் வழங்கும் நகலுடன் சட்ட உதவி இந்திய வழக்கறிஞர்களை தொடர்பு கொள்ளலாம். விவரங்களை தூதரக இணையதளத்தில் காணலாம். குவைத்தில் உள்ள வழக்கறிஞர் அலுவலகங்களில் வேலை செய்யும் இந்திய வழக்கறிஞர்களாக வழங்கப்படும் இந்த சேவை முற்றிலும் இலவசமாக ஆலோசனையாகும். இவர்களின் ஆலோசனைகளை பெற்ற பின்னர் உங்கள் பிரச்சினையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தை பயன்படுத்தலாம் என்பதை நினைவில் கொள்க. இதுபோன்ற பரிந்துரைகளால் எழும் எந்த ஒரு எதிர்விளைவுகளும் இந்திய தூதரகம் பொறுப்பு அல்ல. குவைத்தில் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் வெளியேற ஜனவரி 31ஆம் திகதி வரை காலக்கெடு நீடிப்பு உள்துறை அறிவிப்பு. குவைத்தில் குடியிருப்பு சட்டங்களை மீறியவர்கள் அபராதம் செலுத்திய பின்னர் நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது குடியிருப்பு அனுமதி பத்திரத்தை சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட காலக்கெடுவை ஜனவரி 31ஆம் திகதி வரை நீடித்துள்ளது. இந்த உத்தரவை உள்துறை அமைச்சர் ஜெய்க் தமர் அல் வெளியிட்டுள்ளார். மரபணு மாற்றம் ஏற்பட்ட வைரஸ் பரவதையடுத்து இந்த மாதம் ஜனவரி 21ஆம் திகதி தொடக்கம் ஜனவரி 2ஆம் திகதி வரை குவைத் விமான நிலையம் மூடப்பட்டதைத் தொடர்ந்து மனிதாபிமான அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் உள்துறை அமைச்சகம் ஒரு பகுதி பொது மன்னிப்பை அறிவித்திருந்தது.
நாட்டில் தங்கி இருப்பவர்களுக்கு அபராதம் செலுத்தி நாட்டை விட்டு வெளியேறு அல்லது குடியிருப்பு அனுமதி பத்திரத்தை சட்டபூர்வமாக அனுமதித்தது. இதற்கான காலக்கெடு டிசம்பர் 1 தொடக்கம் டிசம்பர் 31 என்று அறிவித்திருந்தது. ஆனால் இதற்கிடையில் விமானத்தை எதிர்பாராத விதமாக மூடியதனால் பலருக்கும் பயணிக்க முடியவில்லை. இந்த சூழலில் காலக்கெடுவை ஜனவரி 31 வரை நீடித்திருக்கின்றார்கள். அறிக்கையில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது புதிதாக ஒதுக்கப்பட்ட கால எல்லைக்கு முன்னர் தங்களின் குடியிருப்பு அனுமதி பத்திரத்தை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் கோரிக்கை விடுத்துள்ளது. காலக்கெடுவுக்கு பிறகு பிடிபடுபவர்கள் மீண்டும் நாட்டுக்குள் நுழைய முடியாதபடி கைரேகை வைத்து நாடு கடத்தப்படுவார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 205 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அவசர சிகிச்சை பிரிவில் 46 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 150,298 நபர்கள் ஆகும். குவைத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்களின் விசா புதுப்பித்தல் ஜனவரி முதல் இடைநிறுத்தம். குவைத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பட்டதாரிகள் அல்லாதவர்களுக்கு வேலை ஒப்பந்தங்களை புதுப்பிப்பதற்கான தடை ஜனவரி 1 தொடக்கம் அமுலுக்கு வரும். மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். 60 வயதிற்கு மேற்பட்ட பட்டதாரிகள் அல்லாதவர்களுக்கு இந்த திகதியில் வேலை ஒப்பந்தங்கள் புதுப்பிக்க வேண்டாம் என்றும் முந்தைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இருப்பினும் இந்த வகையைச் சேர்ந்தவர்கள் தங்களின் குழந்தைகள் மற்றும் கணவரின் ஸ்பான்சர்ஸின் கீழ் தங்களின் குடியிருப்பு அனுமதி பத்திரத்தை மாற்றி குவைத்தில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் வேலை செய்ய முடியாது. குவைத்தில் சுயதொழில் செய்பவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை குழு நிர்ணயித்த நிபந்தனைகளை நிறைவேற்றிய பின்னர் தங்களின் குடியிருப்பு அனுமதி பத்திரத்தை தாங்கள் சொந்த ஸ்பான்சர்ஷிப்பின் கீழ் மாற்ற அனுமதிக்கப்படுவார்கள். அதே நேரம் இன்று தொடக்கம் இப்படிப்பட்ட நபர்களின் விசா புதுப்பிக்க தடை விதிக்கப்படாது. மனிதவள அதிகாரிகள் அளித்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முடிவு இந்தியர்கள் உட்பட 1,000,000 தொழிலாளர்கள் தங்களுடைய விசா முடியும் முறைக்கும் தாயகம் திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும். இந்தியாவில் சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை ஜனவரி 31 வரை நீடிப்பு. குவைத் ஏர்வேஸ் 2வது முறையாக 5 நட்சத்திர மதிப்பீட்டை பெற்றுள்ளது. 2021 விமானங்களின் தரத்தை மதிப்பீடு செய்யும் அதிகாரப்பூர்வ அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 நட்சத்திர மேஜர் ஏர்லைன்ஸ் அந்தஸ்தை குவைத் ஏர்வேஸ் தொடர்ந்தும் 2வது முறையாக பெற்றுள்ளது. 2020 5 நட்சத்திர அந்தஸ்து குவைத் ஏர்வேஸுக்கு கிடைத்தது. குவைத் ஏர்வேஸ் 2021 அதிகாரப்பூர்வ விமான மதிப்பீடு அமைப்பின் 5 நட்சத்திர அந்தஸ்தை 2வது ஆண்டும் தொடர்ச்சியாக அனைத்து தகுதிகளுடன் பெறுவதில் மகிழ்ச்சியடைகின்றது. விமான திரைகளில் பயணிகளின் மதிப்பீடு அடிப்படையில் சிறந்த சேவைகளில் தொடர்ச்சியாக கிடைத்துள்ளது. இந்த மதிப்பு பறவைக்கு ஒரு பெரிய சாதனை என்று குவைத் ஏர்வேஸ் விமானத்தில் வரையப்பட்டுள்ள சின்னத்தை குறிக்கின்றது. விமான இருக்கை வசதி, கேபின் சேவை, உணவு மற்றும் பானம், விமான பயண திட்டங்கள், பொழுதுபோக்கு, வைஃபை சேவை மற்றும் பயணிகள் முன்னர் உள்ள திரையின் மூலம் விமான பயணிகள் தங்கள் மதிப்பீடுகளை பதிவு செய்கின்றனர். பயணிகளிடம் நேரடியான கருத்துக்கள் கேட்டறிந்து மதிப்பீடு செய்யப்படுகின்றன. குவைத் ஏர்வேஸின் தொடர்ச்சியான இந்த சாதனை அதன் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான சேவை வழங்குவதில் கவனம் செலுத்தி கடினமான உழைத்ததன் விளைவாக இந்த பாராட்டு கிடைத்துள்ளது. குவைத்தில் வைரஸ் தடுப்பூசி பெற இதுவரை 1,153,000 பேர் பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். வைரஸ் தடுப்பூசி பெறுவதற்காக தடுப்பூசி விநியோகத்துக்கான தேசிய பிரச்சாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட்டது. இதுவரை தடுப்பூசியை 1,000+ பெற்றிருக்கின்றார்கள். குவைத்தில் தீவிரவாத சித்தாந்தத்தை பின்பற்றிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டல நிர்வாகிகளின் இந்திய தூதரக அதிகாரிகளில் நேரில் சந்திப்பு. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மங்களசாமி பொன்னையா அவர்கள் WT கம்பெனியில் பணியாற்றி வந்த நிலையில் கம்பெனி முதலாளி இறந்துவிட ஊதியம் 5 மாதம் கொடுக்காமல் இருக்க மிகவும் மனவேதனையில் இருந்த மங்களசாமிக்கு இடது கையும் காலம் அசைவின்றி போக மருத்துவமனையில் 4 மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். இவரது குடியுரிமை சான்றிதழ் முடிந்து விட்டதனால் தற்பொழுது சுமார் 10,000 தினார் கட்டினால் தான் அவர் வெளியேறு நிலை அவருக்கு உதவுமாறு யாரும் இல்லை.
மருத்துவமனைக்கு சென்ற இரண்டு நாட்கள் அவரை சென்று நம் சங்கத்தினர் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு ஊருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று சொல்லப்பட்டது. இடையில் சிலர் வந்து இடையூறு செய்து விட்டதனால் நாம் விலகிவிட்டோம். பலரும் அவரை சென்று பார்த்து ஆறுதல் கூறினர். மீட்கத்தான் யாரும் முயற்சிகள் செய்யவில்லை. ஆனால் அதில் ஒருவர் மட்டும் இவரது விஷயம் கேள்விப்பட்டு நேரில் சென்று ஆறுதல் கூறியதோடு இல்லாமல் இந்திய தூதரகத்தில் வந்து புகார் கொடுத்துள்ளார். மங்களசாமியை நாம் பலமுறை சந்தித்தும் விபரமறைந்தும் வந்தோம். அதன் விபரங்கள் சங்கத்தின் மூலம் தூதரகத்தின் மின்னஞ்சலுக்கு அனுப்பப்பட்டது, மீண்டும் அனுப்பப்பட்டது. இதற்கிடையில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமன்றி பத்திரிகை வாயிலாக அரசின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது. தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் சந்திக்கும் நிகழ்வு வெகு விரைவில் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் குவைத் மண்டல செயலாளர் மோகன் லட்சுமணன் மற்றும் துணைச் செயலாளர் அப்துல் ஹமீத் ஆகியோர் மீண்டும் ஒரு மனு எழுதி மங்களசாமியை தூதரகம் மீட்டிட வேண்டி நேரில் சென்று கொடுத்தனர். அதற்கு தூதரக தரப்பில் மங்களசாமி விஷயத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கின்றது, காலதாமதம் ஆகின்றது உண்மைதான், எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொன்னார்கள். மங்களசாமியை தாயகம் அனுப்ப வேண்டுமெனில் உடன் ஒருவர் செல்ல வேண்டும், யார் இருக்கின்றார்கள் என்று சொல்ல சங்கம் ஏற்பாடு செய்தரப்படும் என்றும் சொல்லப்பட்டது. ஆக விரைவில் மங்களசாமி தாயகம் சென்றிட மக்களே நீங்களும் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்திடுங்கள். செய்தி அப்துல் ரஹ்மான், ஊடகச் செயலாளர், வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம், தமிழ்நாடு. வைரஸ் நோய் தொற்றை எதிர்த்து போராட 196 பாகிஸ்தான் மருத்துவ ஊழியர்கள் குவைத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். குவைத்தில் புதிய வகை வைரஸ் தொற்று இதுவரை இல்லை. இன்றைய குவைத்தின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.80 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.95 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.26 தினார். இலங்கை தொடர்பான விமான நிலைய செய்தி ஒன்று. ஜனவரி 9 வரை மீட்பு விமானங்கள் இயக்கப்பட இருக்கின்றது. ஜனவரி 9 வரையும் 2500 இலங்கையர்கள் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் 2500 இலங்கையர்களை தாயகம் அழைத்து வரும் நோக்கில் 9 வரை பட்டியல் இடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஜனவரி 3 340 பேர் குவைத் நாட்டிலிருந்து தாயகம் வர இருக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் இன்னும் குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கம்.